Lingam Book of Record, certificate and honor, Mrs.
R. Aishwarya, born on 25th January 1995, Chennai, Tamil Nadu, India, for creating the world record to identify 311 objects with time blindfold in 10:44 minutes. This world record has been registered in Legal Book of Record on September 14, 2021 at Kumaran Hall, Kumpet, Chennai, PN, India. லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்டில் அஃபிஷியலாக வேர்ல்ட் ரெக்கார்ட் அட்டம் வந்து டிஎஸ் சுனிதா மேம் பண்ணியிருக்காங்க. இந்த கொரோனா பேரிடர் காலத்தில் மருத்துவர்களுடைய பணி வந்து ரொம்ப சிறந்த ஒரு பணி. அப்போ அந்த நேரத்தில் வந்து இவங்க மருத்துவத்துறை சார்ந்த அந்த நர்சிங் கிளினிக்கல் ஃபீல்டில் இவங்க இருக்கிறதுனால இவங்க ரத்னபிரியா மேடம் மூலியமாக எங்களை காண்டாக்ட் பண்ணி எங்கள்கிட்ட பேசினாங்க. ஸோ அப்போ தான் எங்களுக்கு தோணுச்சு, ஏன்னா மருத்துவர்கள் வந்து தங்களுடைய அறிவை இன்னும் வளர்த்து கொள்ளும் போது அவங்க அடுத்த நல்ல மருத்துவர்களை உருவாக்குவதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும், நல்ல சமுதாயத்தை உருவாக்குவதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். மருத்துவ பணி மட்டுமல்லாமல் அவங்க கல்வி பணியை அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறதுனால இப்போ முதல் முறையாக மனநலம் சார்ந்த விஷயங்களில் ஒரு 100 டெர்மாலஜினா கலை சொற்கள், 100 விதமான கேள்விகள், 100 விதமான தலைப்புகளுக்கு அவங்க ஒரு டெஃபினேஷன் எழுதி ஒரு 100 இதை எழுதி சாதனை படைச்சிருக்காங்க. இது உலகத்திலே வந்து முதல் முறை மேடம், வாழ்த்துக்கள். எளிதா ஒரு விஷயம் சொல்றோம்னா, தகுதியான நபர்களுக்கு தகுதியான விஷயங்கள் போய் சேர்ந்ததுக்கு நாங்க எப்பவுமே துணையா இருப்போம். இப்ப யாராவது வந்து உலக சாதனை படைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னும் போது, உலக சாதனைங்கும் போது இயல்பாகவே ஒரு அகாடமி நடத்துறாங்கன்னா ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து இயல்பாகவே இருக்கும். ஆனா உண்மையாவே சாதனை செய்யணும், நிஜமாவே ஒரு இயற்கையான சூழல்ல இருக்காங்க அப்படின்னும் அவங்க சார்ந்திருக்கிற துறை சார்ந்த அவங்களுடைய மென்டார்ஸோ இல்ல அவங்களுடைய பள்ளி தாளாக தலைவர்களோ இல்ல அந்த ஊர்ல இருக்கக்கூடிய முக்கிய பிரதிநிதிகள், ஊர் தலைவர், அந்த மாதிரி அவங்க ரெஃபரல் லெட்டர் கொடுத்து அவங்க திறமையை சான்றளிச்சாங்கன்னா நிச்சயமா இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் வந்து நாங்க அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கோம். ஏன்னா பரிந்துரை அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு ஊர்ல ஒரு பையன் திறம சரியா இருக்கானா, யாருமே எனக்கு இந்த திறமை இருக்கு அப்படின்னு சொல்லி நேரடியா வந்து சொல்ல மாட்டாங்க. மேடம் கூட அப்படிதான் இருந்திருப்பாங்க, ஒரு ஐடியா ஒரு ஸ்பார்க் கிடைச்சுதான் அவங்க ரெக்கார்ட் பண்ண வருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு கூட எங்ககிட்ட ஒரு நேஷனல் லெவலுக்கு அச்சீவ் பண்ண ஒரு கேர்ள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிவியல் பட்டம் வாங்கியிருந்தாங்க. ஸோ அடையாளப்படுத்துவது எங்க கடமை, ஆளுமையாவது ஒரு திறமை, இதுல அடிக்கடி சொல்றது விஷயம். அடையாளப்படுத்த நாங்கள் தயாரா இருக்கோம். உங்க பகுதியில யார் இருந்தாலும் தகுதியான நபர்கள், அவங்க எப்பேற்பட்ட சூழல்ல இருந்தாலும் அவங்களுக்கு உதவுறதுக்கு அவங்க திறமையை வந்து சமுதாயத்தை வெளிக்கொண்டு வர்றதுக்கு